त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ज्ञानभूमि नेयर्களுக்கு அன்பான வணக்கங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. உலகிலுள்ள எல்லா உயிரினங்களும் இன்புற்று வாழட்டும். இன்றைய தினம் வீரியப்படுத்துதல் ஹைப்ரிட் என்ற தலைப்பிலே உணவுப் பொருள் சார்ந்த விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்மளுடைய நாட்டிலே இயற்கையாக என்னென்ன பொருட்கள் கிடைத்தனவோ அதை விஞ்ஞானிகள் வீரியப்படுத்தி நமக்கு திருப்பி தருகிறார்கள். முதலாவதாக அளவு பெரியதாக்கி விடுவார்கள். வெண்டைக்காய் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு விரல் அளவுக்குத்தான் இருக்க வேண்டும். நம் நாட்டிலே அது விரல் அளவுக்குத்தான் இருந்தது. விரல் அளவுக்கு இருப்பதனால்தான் அதற்கு லேடிஸ் ஃபிங்கர் என்ற பெயரையே வைத்தார்கள். இப்போ இருக்கிற வெண்டைக்காய்க்கு லேடிஸ் ஹேண்டு அப்படின்னு தான் பெயர் வைக்கணும். இன்னும் கொஞ்ச காலம் போச்சுன்னா லேடிஸ் லெக்னு பேர் வச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒரு வெண்டைக்காயில் இத்தனை மாற்றங்கள். மனிதன் மாறாமல் இருப்பானா? மனிதனுடைய எண்ணங்கள் மாறாமல் இருக்குமா? மனிதனுடைய செயல்பாடுகள் மாறாமல் இருக்குமா? இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடுகள் மாறாமல் இருக்குமா? ஒரு வெண்டைக்காயின் மூலம் அத்தனையும் மாற்றமடைந்து விடுகின்றன. இதே மாதிரி எத்தனை பொருட்கள், எவ்வளவு கெடுதல்கள் சிந்திக்க வேண்டிய நிலை, சிந்தித்து செயல்பட வேண்டிய நிலை. உணவை சாப்பிடுகிறோம் என்று நினைத்து சாப்பிடுகிறோம், ஆனால் அத்தனையும் விஷம். தினம் தினம் விஷத்தை அறிந்து உண்டு நாம் வாழ்வதை விட ஒரே நாளில் விஷத்தை அருந்துவது மேலான காரியம் போல தோன்றக்கூடிய சூழ்நிலையை உணவு துறை நமக்கு இன்றைக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறது. ஒரு பொருள் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும் நாம் நினைக்கிறோம். அப்படி நம்ம இத்தனை நாள் பார்த்தது விரல் போன்ற வெண்டைக்காய், இப்போ புதுசாக ரொம்ப பெருசாக ரெண்டு வெண்டைக்காய் நீளத்தில் ஒரு வெண்டைக்காயை பார்த்தவுடன் அதன் மீது ஒரு கவர்ச்சி ஏற்படுகிறது. ஒரு விரல் நீளம் இருக்கிற வெண்டைக்காயை ஒரு ஜான் அளவுக்கு அரை அடி நீளத்துக்கு நாம் பார்க்கும்போது சிந்திக்க அல்லவா வேண்டும். கவர்ச்சி எப்படி வரும், மயக்கம் எப்படி வரும்? அறிவு இருந்தால் சிந்திப்போம், அறிவில்லை என்றால் மயக்கம் வரும். நன்றாக இருக்கிறது என்று அந்த வெண்டைக்காயினால் நாம் கவரப்பட்டு அதை வாங்குவதிலே ஆர்வம் கொள்கிறோம். வெண்டைக்காய் வாங்கும் என்று வேண்டும் என்ற நினைப்போடே நாம் இருக்க மாட்டோம், பார்த்த உடனே வாங்கிவிடுவோம். இப்படி அதனுடைய வடிவத்தை மாற்றுவது, கவர்ச்சிகரமான நிறத்தை மாற்றுவது, நிறமிகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதிலே செலுத்த வேண்டிய விஞ்ஞான மாற்றங்கள் எவ்வளவு இருக்கும். மனிதன் நிறம் மாறி விடுகின்றான், பச்சோந்தி மாதிரி ஆயிடுறான். காரணம் உணவு. இதெல்லாம் வியாபார தந்திரம். எவனோ ஒருவன் லாபம் அடைய வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த இனம், ஒட்டுமொத்த சமூகம், ஒட்டுமொத்த நாடு அத்தனையும் சுடுகாடாக ஆக்கிவிடுகிறார்கள் வியாபாரிகள். நாட்டு வெண்டைக்காயை விற்பதிலே அவர்கள் ஆர்வம் காட்டுவது இல்லை. ஒரு ஜான் அளவுக்கு இருக்கும் வெண்டைக்காயை விற்பதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள்.
மக்களிடத்துல பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறார்கள். இந்த பாவத்தை எப்படி தொலைப்பார்களோ, அதன் மூலமாக சமுதாயம் பாதிப்பு அடைகிறது. ஒரு சிறிய செடியிலே நிறைய வெண்டைக்காய் வந்துடணும். ஒரு அடி உயர்ந்தான் செடி இருக்கணும், அதில் 100 வெண்டைக்காய் வந்துடணும். எவ்வளோ பெரிய பேராசை பாருங்கள். ஆசை என்று சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளலாம், பேராசை. இதனால் விஞ்ஞானிகள் இவர்களுக்கு இந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். பேராசையினால் விளைந்தது இந்த பெரிய வெண்டைக்காய். எவ்வளோ கெடுதலை உண்டு பண்ணும். ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுதே பேராசையோடு கலந்து இருக்கிற பொருளை வாங்கி நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு பேராசை வருமா வராதா? அதனால் ஏற்படக்கூடிய நட்டங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு. அப்புறம் ஒரு வெண்டைக்காய் நாம் நட்டோம்னா ஒரு 60 நாள் கழித்து வெண்டைக்காய் வரும். இது பழைய முறை. இப்போது 15 நாட்களில் வெண்டைக்காய் வந்துவிட வேண்டும். என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு விதைய போடுவோம், 15வது நாள் வெண்டைக்காய் வந்துடணும். 60 நாள் சூரிய வெளிச்சம், ஒளி, சுத்தமான காற்று, அதில் இருக்கும் ஆக்சிஜன், பிராணவாயு, தண்ணீர், அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள், பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய தாது உப்புக்கள், உலோக சத்துக்கள், அத்தனையும் வேர் மூலம் உறிந்து 60 நாட்கள் கொடுத்து 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 வளர்க்கப்பட்ட வெண்டைக்காய் எப்படி இருக்கும்? 15 நாளில் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் போல் வந்திருக்கக்கூடிய வெண்டைக்காயில் என்ன இருக்கும்? என்ன சத்து நமக்கு கிடைக்கும்? வெண்டைக்காய் சாப்பிட்டுட்டே இருப்போம், சத்து கிடைக்காது. சின்ன வயசில் சொல்லுவார்கள், வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா கணக்கு போட முடியும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வெண்டைக்காய் என்ன என்று கணக்கு போடவே நமக்கு முடியல. அப்புறம் வெண்டைக்காயிலேருந்து எப்படி கணக்கு போடுற மேக்ஸ் நாலேஜ் எப்படி வரும்? குறைந்த காலத்தில் மகசூலை அடைந்து விட வேண்டும் என்ற பேராசை விவசாயிக்கிட்டே இருக்கக்கூடாது, வியாபாரிக்கிட்டே இருக்கக்கூடாது, வந்துடுச்சு. நீளமான முருங்கைக்காய் இப்போது கிடைக்கிறது. ஒரு முளத்தில் தான் முருங்கைக்காய் இருக்கும். நாட்டு முருங்கைக்காய் கொஞ்சம் கனமாக இருக்கும், ஒரு முளத்தில் இருக்கும், 1 அடி அதிகபட்சம், 1.5-1.5 அடி. இப்போ ஒரு ஆள் உயரத்துக்கும் கொடுக்குறான் முருங்கைக்காய். ஒரு ஆள் உயரத்துக்கு முருங்கைக்காய் எப்படி? இயற்கையை மாற்றினால் இயற்கை நம்மை மாற்றும். இயற்கையோடு இயந்து இணைந்து சென்றால் இயற்கையும் நம்மோடு இணைந்து வாழும், நமக்கு உதவி செய்து வாழும். இயற்கையோடு இயற்கை விதிகளை மாற்றாமல் நாம் இணைந்து வாழ்கின்ற போது சுகமாக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். இயற்கையை உடைத்து, இயற்கையுடைய விதிகளை உடைத்து புதிய விதிகளை ஒரு மனிதன் தன்னுடைய பேராசையின் காரணமாக, பொருளாசையின் காரணமாக, பிறரை அழிக்க வேண்டுமென்ற தீய எண்ணத்தோடு, ஒரு நாட்டையோ ஒரு இனத்தையோ உணவின் மூலம் அழிக்க வேண்டுமென்ற தீய எண்ணத்தோடு செய்கின்ற இந்த காரியங்களிலெல்லாம் எப்படி ஆசீர்வாதங்களை பெற முடியும்? சாபங்களை மட்டுமே பெற முடியும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த மாதிரி பொருட்களை நாம் தவிர்த்தால் சந்தைக்கு வராது. மாமிசம் சாப்பிடுபவர்கள் இருப்பதால் தான் மாமிச கடைகள் இருக்கின்றன. இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களிலே சுற்றி பாருங்கள், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் மாமிச கடை. பல கிலோமீட்டர் சுற்றி அலையணும் நீங்கள், அவ்வளோ எளிமையாக கிடைக்க முடியாது. தமிழகத்திலே சந்துக்கு சந்து, பொந்துக்கு பொந்து, சாக்கடையினுடைய ஓரங்கள் பெட்டிக்கடை போல
வங்கடை என்று சொல்வீர்களே அதே போல வந்துவிட்டது மாமிச கடைகள். காரணம் என்ன? மக்கள் தான் காரணம். நம்மளுடைய நாட்டு உணவுப் பொருட்களையும் நாட்டு விவசாயத்தையும் அழித்துவிட்டு வெளிநாட்டு சதிகளின் காரணமாக இங்கே மனித இனத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மழுங்கடிக்க வேண்டும் சிந்தனையை, புத்தியை, அறிவை என்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் ஹைபிரிட். இது விவசாய புரட்சி அல்ல, விவசாயத்திற்கான அழிவு. பன்னாட்டு சந்தை திட்டத்தினுடைய ஒரு செயல்பாடு தான் இது. நம்ம நாட்டு விதைகளை இந்த ஹைபிரிடுக்கு பயன்படுத்த முடியாது. ஹைபிரிட் விதைகளை நீங்கள் அவர்களிடத்துல தான் போய் வாங்க வேண்டும். 100 கிராம் வெண்டை விதை, நாட்டு விதை 10 ரூபாய்க்கு கிடைக்கிறது என்று சொன்னால், 100 கிராம் ஹைபிரிடு வெண்டைக்காய் விதை 100 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டும். விற்பவன் வெளிநாட்டுக்காரன். ஹைபிரிடை பயன்படுத்தி விவசாயம் செய்வதும், அந்த பொருட்களை வியாபாரம் செய்வதும், அதை நுகர்வோராக இருந்து பயன்படுத்துவதும், அதை சாப்பிடுவதும் ஒரு தேச விரோத செயல். இந்த நாட்டிற்கு செய்கின்ற துரோகம் என்ற கருத்தை ஒவ்வொருவரும் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். யாரையெல்லாம் நாம் தேச துரோகி என்று அடையாளப்படுத்துகிறோமோ அவர்களுடைய வரிசையிலே இந்த நாட்டு உணவுப் பொருட்களை எல்லாம் மாற்றி வெளிநாடு அயல் நாடு சந்தை திட்டத்தின் மூலமாக ஹைபிரிடு, அதனைத் தொடர்ந்து ஜெனட்டிக் மோடிஃபிகேஷன் போன்ற உணவு துறை மாற்றங்களை ஒரு தேச விரோத செயலாகவும், இதற்கு துணை நிற்கும் அனைவரையும் நுகர்வோர் உட்பட வாங்கி சாப்பிடுகிறோமே நாமும் தேச விரோதிதான் என்ற சிந்தனையோடு இந்த விஷயங்களை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு தேவையான இது போன்ற விஷயங்களை ஞானபூமியோடு பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்பில் இருங்கள். பலவித சிந்தனைகளை பெற்றுக்கொண்டு வாழ்விலே மாறுதல்களை ஏற்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.